ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஹைகோர்ட்லேருந்து ஜாப் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாக வந்து ஜாப் நோட்டீஸ், ஸோ 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்போ முடியுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியோடு வந்து இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து முடியுது. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து மார்ச்சில் நடக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீக் ஜூனில் நடக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வைவா வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து www.tn.gov.in, ஸோ அதில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா www.mhc.tn.gov.in, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், ஸோ சேலரி டீட்டெயிலாம் பார்க்கலாம். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்ற போஸ்டிங் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓவராலாக வந்து ஒரு 32 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 51,550லேருந்து 63,070 ப்ளஸ் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 32 வேகன்சிக்கும் வந்து பிரேக்கப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கம்யூனிட்டி வைஸ் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 35, மேக்ஸிமம் வந்து 48 வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் அதர் ஸ்டேட், ஸோ அதர் கேண்டிடேட் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 35 அண்ட் மேக்ஸிமம் வந்து 45 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எஜுகேஷ்னல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன் லா வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இன்கார்பரேட்டட் அப்படி இல்லைனா வந்து சென்ட்ரல் ஆக்ட்டு ஸ்டேட் ஆக்டில் வந்து இருந்தீங்கன்னா, ஸோ அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் பார் கவுன்சிலில் ஸ்டேட் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா சென்ட்ரல் வைஸில் இருந்தாலுமே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ஸோ அவங்களும் வந்து எலிஜிபிள் தான். அண்ட் லா வந்து நீங்கள் என்ன மாதிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th 12th டிகிரி லா, ஸோ அந்த பேஸ் படி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ அதோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ் கேட்டகரிக்கு வந்து 2000 ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் எஸ்டி விடோ பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ ஃபீஸ் அமௌண்ட் வந்து இந்த கேட்டகரிக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இவங்களை தவிர்த்து மற்றவங்க வந்து 2000 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸு, ஸோ அதோட டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் லெவல் வந்து என்னென்ன மாதிரி இருக்கும், ஸோ அதோட சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன, ஸோ அதோட டீட்டெயில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வைவா வைஸ் டீட்டெயில்ஸ், ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸு, ஸோ எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி வந்து இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து மஸ்ட்டாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மஸ்ட்டாக வந்து லா முடிச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.